ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களால் வீட்டில் இருந்தே வந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாகவே போச்சு. இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள், அதாவது 24 வந்து எங்களோட கல்யாண நாள். ஆனால் நாங்கள் வீடியோ வந்து இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மதியானம் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போயிடலாம், சாப்பிட்டு திருப்தியாக எல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போனோம். இந்த இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம். நாங்கள் பீச்சுக்கு போகணும், பட் ஆனால் மழை அப்படிங்கிறனால முன்னாடி எல்லாம் தண்ணியாக இருந்துச்சு. கொஞ்சம் கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணோம், என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. என் பொண்ணு எங்கே ஓடான்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த குதிரை விளையாட்டு தான் நான் பார்த்துட்டு ஓடுறான். குதிரை குதிரைன்னு அப்பையிலேருந்தே ஒரே தொல்லை. ஸோ நாங்கள் குதிரையில் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னையும் ஏற்றி விட்டாங்க. போனால் ரெண்டு சுற்றுலேயே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அஜிஜோ, என்னை இறக்கி விட்டுருங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து பீச்சுக்கு வந்து பாப்பாவை வந்து சின்ன வயசில் கூட்டிகிட்டு போயிருக்கேன். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் அவளுக்கு எல்லாமே புரியுது, அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு போகலை. அதனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணி வந்ததே வேறு, அதுக்கு எங்களால் போக முடியல, டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படிங்கிறனால. அதனால் நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். பீச்சுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு, மழை பெய்கிறனால யாருமே அவ்வளோக்கா வரலை. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரஷ்ஷாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம். நான் பாப்பாவை கூட்டிகிட்டு ஓடினேன் பீச்சுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணான், நாங்கள் ரெண்டு பேரும் தான் விளையாண்டோம். தினேஷ்க்கு வந்து தண்ணினா அலர்ஜி, முக்கியமாக பீச்சு தண்ணினா ரொம்ப அலர்ஜி. கால் நினைக்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டான், ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டோம். ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிரும், எனக்கு போகிற வழியில் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இனியாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருந்தனால ரொம்ப இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனாலும் விளையாடுறதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். கொஞ்சம் கூட பயமே இல்லை, எனக்கு பயமாக இருந்துச்சு அந்த அலை வர்றதை பார்த்துட்டு. அவள் வந்து அம்மாவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ எங்கள் கல்யாணம் நல்லா இருந்தாலும் குழந்தைன்னு வந்துட்டா அவளுக்கு தான் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் கொடுப்பேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். அம்மா குதிரை பொம்மை வாங்கி கொடுங்கம்மா, அவளுக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் பீச்சில் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற வழியில் ஏதாவது டாய்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். சரி போகலாம் அப்படின்னா இனியா அப்பாவும் சொன்னாங்க. இனியா வந்து அங்கே பஞ்சமிட்டாயை பார்த்த இடம் பஞ்சமிட்டாய் வேணும்னு சொன்னான். அவள் சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் நான் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நீ மட்டுமா விளையாடுவேன், நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் வந்து என் கூடயே மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிட்டா. அந்த பஞ்சமிட்டாயும் வேணும், இந்த தண்ணியிலையும் விளையாடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பஞ்சமிட்டாயும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ அவளும் நானும் விளையாண்டிகிட்டு இருந்தோம், அவங்க அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது போகிற வழியிலே வந்து பாப்பா தூங்கிட்டா, அதுவே எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டாய்ஸ் கடைக்கு போனோம். வர வழி தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஓகே ஃபைனலாக இதை தான் நாங்கள் வாங்கினோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே எங்களோட லைஃப். ஓகே பாய்.